Hello friends, welcome to Raji's Unique Cooking with me Raji. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான பட்டர் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் வந்து அதுக்கு ஒரு கப் சுகர் எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன். பிஸ்கெட்ஸ்க்கெலாம் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் வந்து நான் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் விஸ்கரில் நல்லா ஸ்மூத் பண்ணிக்குவோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத் ஆகணும். எலக்ட்ரிக்கல் விஸ்கர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்கர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பவுடர் சுகரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து 1.5 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கையில் தான் யூஸ் பண்ணணும், கை யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசையணும். அந்தளவுக்கு பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து நம்ம கொக்கோ பவுடரை சேர்த்து சாக்லேட் ஃப்ளேவர் பண்ண போகிறோம். சேர்த்து நல்லா இதையும் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் மாவு வந்து ட்ரையாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்படி பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டிடலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் உருட்டுறதை விட இந்த மாதிரி நம்ம உருட்டி ரெக்டாங்கிள் ஷேப்பில் உருட்டி கட் பண்ணால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சமமான அளவுக்கு உருட்டிக்கோங்க. இதை நம்ம கட் பண்ண தான் போகிறோம், பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ளேவரை உருட்டிக்கலாம். இதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் உருட்டிக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ரெண்டாக கட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். ஓவன் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி தட்டில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். அதுவும் சூப்பராக வரும். அப்படி இட்லி தட்டு இல்லைன்னா கூட குக்கரில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். கேக் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணி எடுக்கலாம், சூப்பராக வரும். அதுவும் பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதுவே நல்லா ஒட்டிக்கும். ரெண்டு கலரும் பாருங்கள் நல்லா ஒட்டிக்குச்சு. இப்போது ஒரு கத்தியை வச்சு மீடியம் சைஸில் பிஸ்கெட் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பேக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், இதை பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இத்தனையும் வைக்க போகிறது இல்லை. நான் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக இத்தனை வச்சுருக்கேன், பட் தூர தூரமாக தான் வைக்கணும். நான் இந்த ஒரு பிளேட்டில் ஒரு 15 பிஸ்கெட்ஸ் தான் வச்சுருப்பேன். பாருங்கள், 15 பிஸ்கெட்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 மினிட்ஸில் 200 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், சாகியாக இருக்கும். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.